அன்னை மரியாள் வியாதிக்காரருக்கு ஆரோக்கியம் என்ற பெயரை திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ்துஸ் 1587 ஆண்டு பிரகடனம் செய்தார். பலவிதமான நோய்களாலும் வேதனைகளாலும் வருந்தும் பக்தர்களை குணப்படுத்தி அன்பை வெளிப்படுத்துவது அவரின் சிறப்பு அம்சமாகும். அதேவேளை தோபித்து புத்தகம் 10 அதிகாரத்தை பின்னணியாக கொண்டு கஷ்டப்படுவோரின் தேற்றரவே என்ற சொற்கோவை உருவாக்கப்பட்டுள்ளது. தன் தந்தை தோபித்துக்கு வரவேண்டிய கடன் தொகையை திரும்ப பெற தொபியா மேதியா நாட்டிற்கு செல்கின்றார். தொபியா திரும்பி வர காலம் தாழ்த்தவே அவரின் தாய் அண்ணா மகன் இறந்துவிட்டான் என்ற எண்ணத்தில் கவலை கொண்டாள். தினமும் வலிமேல் வெளிவைத்து அழுது புலம்பினாள். தனது பிள்ளைக்காக தாயின் ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்ற இந்நிகழ்வை பின்னணியாக வைத்து அன்னையின் பக்தர்கள் கஸ்திப்படுவோரின் தேற்றரவே என்ற சொற்கோவியை உருவாக்கி மரியாவின் புனை பெயராக பயன்படுத்தினர். பழங்காலத்தில் போர்களில் குதிரை வண்டி ஓட்டிச் செல்பவர்களுக்கு இரவு நேரங்களில் வழிகாட்டுவது நிலவுதான். அதுபோல் தவறான இருட்டு வழியில் செல்லும் திருப்பயணிகளுக்கு ஆறுதல் அளிக்கின்ற விளக்காக நல்வழிப்படுத்துவது மரியாதான். வாழ்வின் புயலில் சிக்கினாலும் கடவுளிடத்தில் விசுவாசத்தோடு இருப்பவருக்கு தேற்றரவாக இருப்பவர் அன்னி மரியாதான். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கடவுளின் இரக்கமான மனதாலும் அவரின் திருமகனாகிய கிறிஸ்துவின் பரிவாலும் மக்கள் நோயிலிருந்து விடுபடுவதை விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இன்றைய உலகில் வாழும் மாந்தர்கள் நோயால் உள்ளம் நொறுங்கி வாழுகின்றார்கள். கடவுளின் மீது மரியாள் மீது நம்பிக்கை வைப்பவர்களின் நோய்கள் சூரியன் ஒளிப்பட்டவுடன் பனி உருகுவது போல அவர் வாழ்வு மாறுகின்றது. நோயால் வாடி தவிப்பவர்களை கரம் தொட்டு குணமளிக்கும் மருத்துவராக அரவணைக்கும் தாயாகவும் அன்னை இருப்பதால் அவளை வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே கஸ்திப்படுவோருக்கு தேற்றரவே என்று அழைக்கின்றோம். அம்மா என்றால் அன்பு ஆதரவு ஆறுதல் தேற்றரவு என பல வகைகளில் பொருள் கொள்ள முடியும். இவ்வாறு உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது என்கின்றது திருப்பாடல். இவ் ஆறுதல் அளிக்கின்ற வார்த்தையை சுமந்து பெற்று தந்தவர் மரியா. ஒரு தாய் தான் நம்முடைய கஷ்டங்களில் எல்லாம் மருந்தாக இருந்து நம்மை தேற்றுகின்றவர் என்கின்றது எசாயா நூல். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று தாய்மையின் மனதை வெளிப்படுத்திய இறைவன் நமக்கெல்லாம் ஆறுதலின் தாயாக மரியாளை தருகின்றார். இது ஜோவான் நற்செய்தியின் வெளிப்பாடு. நேரடியாக தனது வாழ்வின் அழுதவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றார். வயதான காலம் பிள்ளை பெயரற்ற எலிசபெத் கருவுற்றார் என்று அறிந்தவுடன் உதவிக்கு ஓடினார் மரியா. கானாவூர் திருமணத்திலேயே மணமக்களுக்கு இழுக்கு நேரிட போகின்றது என்றவுடன் உதவிக்கு சென்றார் அன்னி மரியா. புனித ஜோன் எயுட்ஸ் அனைத்து மறைசாட்சியர்களின் துன்பங்களும் துயரங்களும் ஒன்று சேர்த்தாலும் மரியாவின் துன்பத்திற்கு ஈடாகா என்று குறிப்பிடுகின்றார். மேலும் குறிப்பாக மறைசாட்சியாக இறப்பதற்கு எத்தனையோ பேர் அன்னையிடம் தவம் இருந்ததாகவும் அன்னையும் அக்கிரீடத்தை கொடுப்பதாகவும் வாக்களித்ததாகவும் வரலாற்று பதிவுகளில் பார்க்கின்றோம். இவ்வாறு அன்னை உலகில் எந்த மூலையில் துன்புறுவோர் நோயுற்றோர் ஆதரவற்றோர் இருந்தாலும் அவர்களுக்கு தேற்றரவாக இருந்து பாதுகாக்கின்றார்.
பார்த்தார். மாதாவே சரணம் ஆரோக்கிய மாதாவே சரணம், மாசில்ல தாயே ஆரோக்கிய மாதாவே சரணம், சரணம் சரணம் மாதாவே, சரணம் சரணம் மாதாவே, சரணம் சரணம் மாதாவே, சரணம் 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 மாதாவே, சரணம் சரணம் மாதாவே, சரணம் சரணம் மாதாவே.